தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோரி சேனல். என்னைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி குரூப் எடுத்த மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். என்ன, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்மிஷனுக்கு போட்டுட்ருப்பீங்க. ஒரு பக்கம் என்ஜினியரிங் நமக்கு தெரியும், இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியில் சென்டாக் இதுக்குரிய அப்ளிகேஷன், அதாவது நான் நீட் பேஸ்னு வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் நிறைய இடங்களில் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் நேற்றுலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதாவது ஆகஸ்ட்டு 19ஆம் தேதியான நேற்றுலேருந்து நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, கரெக்டாக 1 மந்த்து. இந்த 1 மந்த்துக்குள்ளே யார் யாரெல்லாம் ஃபிஷரிஸ் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது டாக்டர் ஜே ஜெயலலிதா யூனிவர்சிட்டி நாகப்பட்டினத்தில் இருக்கிறது. ஸோ இந்த யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற காலேஜஸில் யார் யாரெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ, இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வருடம் 2021-2022 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இம்மிடியேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 மந்த்து டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸை பற்றியும் காலேஜை பற்றியும் ஓவரால் டீட்டெயில், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸ் டீட்டெயில் அப்படின்றத ஓவரால் ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் இன்றைக்கி நான் கொடுத்துட்றேன் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோ உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்ற விஷயங்கள், இன்னும் சில மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் B.F.sc அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 120 சீட் வந்து இருக்குது மொத்தத்தில். ஸோ 120 சீட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சீட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். அப்போ 120 சீட்டில் வந்து நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று, அதே போல் இதில் என்ஜினியரிங்னு இருக்குது. இதில் என்ஜினியரிங் கோர்ஸ் ஒன்று இருக்குது, ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது. அதில் வந்து ஒரு 30 சீட் இருக்குது. அப்போ ஒரு 120 சீட், இதில் ஒரு 30 சீட், ஓவராலாக கணக்குனேன் ஒரு 150 சீட்டு. மொத்தத்தில் டோட்டலாக வந்து 10 கோர்ஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க, 10 கேம்பஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு ஒரு கேம்பஸ்லேயுமே ஒரு சில கேம்பஸில் வந்து குறிப்பிட்ட கோர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும், மற்ற கேம்பஸில் வந்து வேறு ஒரு கோர்ஸ் அவைலபிள் இருக்கும். அதை பற்றி டீட்டெயிலாக நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எனக்கு தெரிஞ்ச அந்த 10 கோர்சஸ் இருந்தாலும் என்ஜினியரிங் அப்படின்னு, அதாவது பிடெக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், அதில் ஒரு 4-5 வகையான கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வொக்கேஷனலில் வந்து கோர்ஸ் இருக்குது. இதெல்லாமே சேர்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது 2 கோர்ஸ் ரொம்ப நல்லது. ஒன்று பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், நான் அந்த 120 சீட் சொன்னேன். அதுவும் அதே போல் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு இல்லையா, சரி, இதில் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, அதில் ஒரு 20 சீட் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கோர்ஸில் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் அதை எடுத்து நீங்கள் படிக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை ஆன்லைன் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் மற்ற அட்மிஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக ப்ராசஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அதே போல் ப்ராசஸ் தான் ஸ்டார்டிங்கில் வரும். அதாவது பேர், அப்பா பேர், ரெண்டாவது இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப ரீலாகின் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை உள்ளே கொடுத்து திரும்ப உள்ளே போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதர டீட்டெயில், அகாடமிக் டீட்டெயில், என்னென்ன கேட்குறவங்களோ அதெல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் ஆகும், ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களோட ரெஃபரன்ஸு நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுக்கிறீங்க, ஃபில் பண்ண அப்ளிகேஷன், பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலாக பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறமா அதை நீங்கள் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும், அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த ஆக்ஷன் என்னவோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேங்களா. சரி, ஃபீஸ் பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன். எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 வகையான கோர்ஸ் இருக்குது அந்த டிகிரியில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வொக்கேஷ்னல் டிகிரி அப்படின்னு ஒன்று, இன்னொன்று அதர் டிகிரிஸ் இருக்குது. இந்த வொக்கேஷ்னல் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபீஸு, ரைட்டுங்களா. இது காலேஜ் ஃபீஸ் கிடையாது, அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பே பண்ணுறீங்க இல்லையா, அதுக்குரிய ஃபீஸு. இதர கேஸ்ட், அதாவது இதர கம்யூனிட்டி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா இந்த வொக்கேஷனல் டிகிரிக்கு மட்டும். ஸோ அதர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வொக்கேஷனல் தவிர மீது இருக்கிற எல்லா டிகிரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 400 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகவும்,
இதர கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து 600-800 ரூபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாகவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப்ளை பண்ணுறதுக்குரிய ஃபீஸ் மட்டும்தான், ரைட்டா? இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்றது உண்மையில் ஒரு நல்ல ஒரு கோர்ஸ். அதில் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஃபிஷரிஸ் சயின்ஸை பற்றி என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு 10-15 வீடியோக்கு முன்னாடி போகணும், முடிஞ்சால் அந்த வீடியோ லிங்க் நான் கிடைச்சி திரும்ப எடுத்து நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை வேணால் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும், ரைட்டிங்களா? பட் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் விவரங்களாக வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது, எல்லா கோர்ஸிலும் எவ்வளோ உள்ள சீட் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் வந்து இந்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக தரேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே, நிறைய மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.